गुड मॉर्निंग सर. हेलो विकास. हेलो सर. उकरेंगे. हाउ आर यू? आई एम फाइन. लिटिल बिट ड्राउजी. एंटीबायोटिक கொஞ்சம் ಜಾಸ್ತಿ ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆ என்ன சொன்னீங்க? ஆஹா ஒண்ணுல. எனி இம்ப்ரூவ்மென்ட்ஸ்? ஆ கேசி இப்போ கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் தான் ஹேண்டில் பண்ண போறாங்க. வாட்? கிரிமினல் சைக்காலஜிஸ்டா? ஆமா கிரிமினல் சைக்காலஜிஸ்ட். ஒரு குற்றத்தை செஞ்ச குற்றவாளி அதிலிருந்து எப்படி தப்பிக்கலாம்ன்ற அவனோட மனநிலை இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு ஆள். ரியலி ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? பொதுவா நாங்க அவரை செகண்ட் ஒபினியனுக்காக தான் கூப்பிடுவோம். அவர் கிரிமினல்ஸோட உள் மனசுல என்ன இருக்குன்னு ஸ்டடி பண்ணி விஷயத்தை வெளியில கொண்டு வந்துருவாரு. ஃபைனலி தி ஆல்சோ அப்பீல் இன் தி கோர்ட் டு சப்மிட் தேர் ஃபைண்டிங். தட்ஸ் கிரேட். மே ஐ நோ ஹூ இஸ்? ஆஃப் கோர்ஸ் ஹி இஸ் ஆன் தி வே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்க வந்துருவாரு மிஸ்டர் அஜித் பாண்டே ஃப்ரம் மும்பை. விகாஸ் ஐ ஆம் சாரி டு சே திஸ். இன்னைக்கும் நீங்க இங்க கஸ்டடியில் தான் இருக்க போறீங்க. What? Hello, sir. Hi. Welcome to Nagarkoil, sir. Thank you. Vijay. Investigation officer. Yes, sir. Am I right? Exactly. உங்கள பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சார். தமிழ் நான் ஒரு வருஷம் நாகர்கோவில் தான் இருந்தேன். அதனால தமிழ் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். Little bit speak also and little bit understand also. That's fine, sir. Okay. இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்கு. Cool, but the topic is hot. Let's come to the point. சொல்லுங்க சார். Mr. Vijay, I went to the mortuary. Saw the bodies. ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. Very bad. சார், கொலை செய்யப்பட்ட விதம், பாடி கண்டிஷன்ஸ் இதெல்லாம் பாக்கும்போது ஏதோ நமக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒண்ணுதான் இப்படி கொடூரமா கொன்னிருக்குன்னு நினைக்கிறேன் சார். What rubbish. இது என்ன ஃபேண்டஸி சினிமா நினைச்சிட்டு இருக்கீங்களா? This is reality. Come inside. Good morning, sir. Please take your seat. Oh, okay. 701 ஃபைல் கொண்டு வாங்க. சரி சார். சார். சார், இதுல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இன்வெஸ்டிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு சார். இதுல ரெண்டு ஃபாரினர்ஸும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. That makes it a little complicated. Yes sir. UK embassy ல இருந்து கால் பண்ணிருந்தாங்க. Obviously this is become an international issue. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த கேஸ இன்னைக்கே முடிச்சிரலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். சார், ஏதாவது குடிக்கிறீங்களா? காபி டீ? No thanks. அவர் வர சொல்லுங்க. Yes sir. அவர் வழியில அனுப்பு. வெல்ல பாப்பா சார் கூப்பிடுறாங்க. வாங்க. வாங்க விகாஷ். சார், திஸ் இஸ் மிஸ்டர் விகாஷ், இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு ஃபோட்டோகிராஃபர். விகாஷ் சாரது அஜித் பாண்டே. ஹலோ சார். வேர்ல்ட் ரினோன் கிரிமினல் சைக்காலஜிஸ்ட். வாங்க, சிட் டவுன். வாங்க, இதில் உட்காருங்க. சிகரெட்? நோ தேங்க்ஸ். What you do? நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர். வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபி அப்புறம் ஃபேஷன் டிசைன் ஃபோட்டோகிராஃபியும் பண்ணுவேன். அப்புறம் அப்புறம் இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நான் செஞ்சிட்டு இருந்தது கேலண்டர் ஃபோட்டோஷூட். கேலண்டர் ஃபோட்டோஷூட், வாட் இஸ் தட்? எக்ஸ்பிளைன். சில மல்டிநேஷனல் கம்பெனிஸ் பப்ளிசிட்டிக்காக கேலண்டர் போடுவாங்க. அதுக்கு டாப் ஆக்ட்ரஸ்,
இன்டர்நேஷ்னல் மாடல்ஸ்னு வர வைப்போம். வர்மா டிஸ்டில்லரிஸ் எம்டி மிஸ்டர் வர்மாக்காக இந்த அசைன்மெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேன். வர்மா? ஆமாம் சார், இங்கே கூட வந்திருந்தார். ஹீ இஸ் வெரி கிளியர், அவர் கம்ப்ளீட்டாக விகாஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காரு. ஹீ இஸ் ரைட். இதை நாங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்தோம். கான்ஃபிடென்ஷியல் ஓகே. டெல் மீ அபவுட் யுவர் யூனிட். யார் யார் உங்கள் யூனிட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? லைட் ஆஃபீஸர்ஸ் எத்தனை பேர்? நான் இந்த அசைன்மெண்ட்டுக்காக 5 டாப் மாடல்ஸை செலக்ட் பண்ணேன். அதில் 2 பேர் ஃபாரினர்ஸ். ரோமா ஃப்ரம் யூகே, கேத்ரின் ஃப்ரம் ஹாலாண்ட். மற்ற 3 பேரும் இந்தியன் டாப் மாடல்ஸ். ப்ரீத்தி ஃப்ரம் பெங்களூர், நைனா ஃப்ரம் மும்பை, மோனிஷா ஃப்ரம் சென்னை. இவங்களையும் சேர்த்து என்னோட 2 அசிஸ்டன்ட்ஸ் குரு அண்ட் கமல், அப்புறம் வர்மா கம்பெனி சார்பா மேனேஜர் ஜானி, நாங்கள் எல்லாரும் ஃபோட்டோஷூட்டுக்காக போனோம். ரோமா அண்ட் கேத்ரின் இந்தியன் சிட்டிசன்? இல்லை சார், அவங்க ஒர்க் விசால தான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. ஷூட்டிங்னாலே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ், லைட் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல? இல்லை சார், என்னோடது சினிமா ஷூட்டிங் இல்லை, ஃபோட்டோஷூட். ஒரு கேமரா, ஒரு ரிஃப்ளெக்டர் போதும், அதுதான் என் யூனிட். ஃபைன், மேலே சொல்ல. நான் ஃபிக்ஸ் பண்ண லொக்கேஷன் கோஸ்டல் சைட், சம் அமேசிங் பீச் பேக்ட்ராப்ஸ், அரேபியன்சியில் இருக்கிற நோமேன் ஐலாண்ட். அங்கே எந்த நெட்ஒர்க்கும் கிடைக்காது. இந்த ஐலாண்டில் தான் கொலை நடந்துச்சா? எஸ் சார், எங்களுக்கு ரெசார்ட்டில் ரூம் புக் பண்ணியிருந்தாங்க. நானும் என்னோட அசிஸ்டன்ஸும் லொக்கேஷன் பார்க்கறதுக்காக போயிருந்தோம். மேலே சொல்ல, என்ன நடந்துச்சு? எக்ஸஸ் பண்ணது போதும், சீக்கிரம் வாங்க. நீங்க சூப்பர் சார். ஏன் தெரியுமா, நீங்க சொன்ன டைமுக்கு 5 நிமிஷம் முன்னாடி வந்துட்டீங்க. என்ன ஃபாஸ்டா வண்டி ஓட்டுறீங்க? நீ மட்டும் பேசாம வந்திருந்தேனா இன்னும் ஃபாஸ்டா வந்திருப்பேன். அது இருக்கட்டும், ஜானுக்கு ஃபோன் பண்ண. சரி சார். ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? அப்படியா? சரி 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 சார், இன்னும் 1 ஹவர்ல வந்துருவாங்க சார். ம், முதல்ல லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வாங்க, நாம குளிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கலாம். ஓகே சார், வா வா சீக்கிரம் தூக்கு. அப்பா என்ன கரக, வா
Wow. Oh. What a beautiful place. My beautiful girls. நான் இப்போ உங்க ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். வேகமா ரெடி ஆயிருங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்னதா கெட்டு குதறி இருக்கு. ஓகே? ஓகே. ஓகே. ஃபாலோ மீ. ஓகே ஷூர். ரெண்டு பேர் குறையறாங்க ரெண்டு பேரும் அந்திவே வாட் அபௌட் ரோமோ ரோமா பாரிஸ்ல ஏதோ ஃபேஷன் ஷோல கமிட் ஆயிருக்கலாம் அத முடிச்சிட்டு நாளைக்கு வந்தறேன்னா புல்ஷிட் எனக்கு தெரியும் அவ எங்க இருக்கானே எம்டி தான் அவளுக்கு பர்மிஷன் கொடுத்தாருன்னு சொன்னா ஷெட்யூல் போடுறது நானு பர்மிஷன் என்கிட்ட தான் கேக்கணும் உங்க எம்டி வந்த போட்டோ ஷூட் பண்றாரு ஓகே ஃபர்கட் இட் அவங்க எப்ப வேணாலும் வரட்டும் லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட் கேர்ள்ஸ் நாளையில இருந்து போட்டோ ஷூட் ஸ்டார்ட் பண்ணலாம் இட்ஸ் கோயிங் டு பி வெரி ரேர் அண்ட் யூனிக் அண்ட் ஆஃப் அ கேலண்டர் ஷூட் ஐ ஹோப் யூ வில் என்ஜாய் இட் தேங்க் யூ பாஸ் சார் ஒரு நிமிஷம் நாளைக்கு எங்க லொகேஷன் இங்க தான் காஸ்டியூம் என்னன்னு சொல்லிறீங்களா முதல்ல ரூம்க்கு வா அங்க பாத்துக்கலாம் சரி சார் ஓகே சார் ஃபர்ஸ்ட் டேவே ப்ராப்ளமா ஆமா இது என்னோட பாலிசி என்னோட எல்லா மாடல்ஸும் என் கண்ணு முன்னாடியே இருக்கணும் இது உன் போட்டோகிராஃபி இன்ஸ்பிரேஷனா சொல்லு மேல சொல்லு இது என்னோட இன்ஸ்பிரேஷன் கிடையாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைட்டிங்கும் பேக்ரவுண்டும் சூட் ஆகும் எல்லாரும் என் கூட இருந்தா மாடல்ஸை சேஞ்ச் பண்ணி போட்டோ ஷூட்டை ஈஸியாக முடிக்கலாம் அதுக்காக தான் ஓ ரோமாங்கிறது அவ யூகேல தான் வந்தவ தானே யா உங்களுக்கு இடையில ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருந்துச்சா லைக் ப்ரொஃபஷனல் ஜெலசி ஈகோ சம்திங் சம்திங் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை வி ஆர் ஆல் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ராப்ளம் இல்லைனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அவ ஷோ ஸ்டாப்பராக இருக்கிறது தான் வாட் இஸ் த ஷோ ஸ்டாப்பர் வாட் இஸ் த ஷோ ஸ்டாப்பர் பெரிய பெரிய மாடலிங் ஷோவில் மெயின் அட்ராக்ஷனாக லீட் பண்ணுறவங்கள தான் ஷோ ஸ்டாப்பர்னு சொல்லுவாங்க அப்படியா அவள் ஷோ ஸ்டாப்பராக ஆனதுக்கப்புறம் என்னோடய ப்ராஜெக்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டலை நானும் அதை பற்றி பெருசாக எடுத்துக்கல என்னோட ஒர்க்கில் நான் இன்வால்மெண்ட்டோடு இருந்தேன் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் யூ ஸ்டில் சைன் ஹர் வை ஓகே அப்புறம் என்ன நடந்துச்சு அவள் இல்லாமலேயே நான் ஃபோட்டோஷூட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அவளால் நான் ரொம்ப அப்செட் ஆகிட்டேன் ஏ ஜானி ஜானி வந்துட்டேன் எத்தனை எழுத்து இப்படி ஓட வேண்டியதா இருக்கு எஸ் பாஸ் ஏய் உக்காரு பரவாயில்ல பாஸ் நிற்கிறேன் இந்தா குடி வேண்டா பாஸ் ஏய் இந்தா குடி நான் எப்போ பாஸ் குடிச்சிருக்கேன் குடிக்க மாட்டியா குடிக்கவே மாட்டியா நீ ஆமாம் பாஸ் ரோமா பாரிஸில் இருக்காரா பைத்தியக்கார ப்ளடி ஷோ ஸ்டாப்பர் உன்னோட எம்டி தான் அவளுக்கு ஓவர இடம் கொடுத்து வச்சிருக்காரு பாஸ் குடிச்சது போதும் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க பாஸ் வாங்க பிகினிங் டேஸ்ல அவ எப்பரா இருந்தா எப்படி இருந்தா அவ பாஸ் நம்ம ஆபீஸ்க்கு தானே பாஸ் அவ முதல்ல போட்டோ எடுத்துட்டு வந்து நின்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு கேமரா முன்னாடி அவளுக்கு நிக்க கூட தெரியாது ஆமா பாஸ்
இப்பவும் அவளுக்கு தெரியாது. ஆமா பாஸ். என்னடா ஆமா? அவெல்லாம் இப்போ சோஸ் சாப்பர் மாடலிங் வேர்ல்டில் நம்பர் ஒன். ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் எம்டி, நாட் பிகாஸ் ஆஃப் ஹர் கேலிபர். எஸ் பாஸ். சோஸ் சாப்பர்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷேப் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த மோனிஷா விகாச ட்ரை பண்றது இன்னும் விடல போல இருக்கு. இவ ஃபீல்டுக்கு வந்து 1 இயர் கூட ஆகல, விகாஷ் ஏன் இவளுக்கு மட்டும் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுக்கறான்? விகாஷ் என்ன தான போட்டோ ஷூட் கூட்டிட்டு போறேன்னா, அதுக்கு முன்னாடி பிரீத்திய போட்டோ ஷூட் கூட்டிட்டு போவானோ? உன் மேல விகாஷ்க்கு ஒரு கண் இருக்கு, லக்கி டானி. எல்லாம் என்ன பத்தி தான் நினைச்சிட்டு இருக்காங்க போல. ஆமா, இவங்கெல்லாம் இங்க வந்திருக்கிறது கேலண்டர் ஷூட்டுக்கா இல்ல மொபைல் ஆடுக்கா? ஒண்ணுமே புரியலையே. இருக்கட்டும் இருக்கட்டும் கேர்ள்ஸ், நாளைக்கு ஷூட்டிங் இல்ல, ஹாலிடே ஜோலிடே. Sorry, 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 and sorry. Please.
சரி 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 சகாத நெச சாரி அழகே நீ பரிசு வேண்டும் என் மனசில் என் நெஞ்சினிலே நீ விதைத்து விட்டாய் உன் காதலை இந்த அசைன்மெண்ட்ல கமிட் பண்ணதுக்கு இதுதான் காரணம். ஆமா சார். இந்த கான்ஃபிடென்ஷியல் எல்லாம் அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல வரியா? சாரி சார், அத பத்தி நான் சொல்றேன் சார். வர்மா இவருக்கு வேலை விஷயத்துல எல்லாம் ஃப்ரீடம் கொடுத்திருந்தாரு, ஆனா ரோமாவோட விஷயத்துல மட்டும் இவர் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதா போச்சு. ரோமா எம்டி ரிலேஷன்ஷிப், உனக்கும் மோனிஷாவுக்குள்ள இன்டமசி, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்க யூனிட்ல ஒரு ஹெல்தி அட்மாஸ்பியர் இல்ல. Am I right? No sir. எங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இல்ல, எந்த கான்ட்ரோவர்சியும் இல்ல. ஓகே ஓகே, கண்டினியூ. மாடல்ஸ் பெர்ஃபெக்ட்டா வேலை வாங்குறதுக்காக தான் அந்த இன்டிமேசி. அவங்கள கம்ஃபர்டபிள் ஜோன்ல வைக்கிறதுக்காக எல்லாரும் பண்ற விஷயம்தான். அது தவிர வேற எந்த நினைப்பும் இல்ல. அன்னைக்கு ஷூட்டிங் பிரேக்ங்கிறதுனால லொகேஷன் பார்க்க போனேன். பொண்ணுங்கள்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக பீச்சுக்கு போயிருந்தாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு. Yeah.
நாங்க வணங்குற தெய்வத்துக்கு முன்னாடி அரகுர ட்ரெஸ்ல வருவேன், சிகரெட் வேற பிடிப்பியா? தெய்வமா? உங்க கண்ணுக்கெல்லாம் தெய்வம் தெரியாது. உங்களுக்கு இந்த கடல் வெறும் உப்பு தண்ணியா தான் தெரியும், ஆனா எங்களுக்கு அது தெய்வம். இந்த மரம் செடி எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் கட்டங்க, ஆனா எங்களுக்கெல்லாம் தெய்வம். நாங்க இந்த கல் மண்ணை கூட தெய்வமா தான் பாக்குறோம். நீங்க சிட்டில இருந்து வந்து குடிச்சு கும்மாள் அடிச்சு இந்த இடத்தை அசிங்கப்படுத்துறீங்க. இதையெல்லாம் பார்த்து சும்மா இருப்பேன் மட்டும் நினைக்காதீங்க, கொன்னிடுவேன். பிரீத்தி, ஸ்டாப் ட்ரைங். நீங்க எல்லாம் இங்க தான் வர போறீங்கன்னு சொல்லிருந்தா நானும் உங்க கூட வந்திருப்பேன்ல. ஆமா, இவர் பெரிய பாடிகார்டு. இந்த நாலு பேர் கூட நீயே வந்து அவங்க கையில சிக்கிருந்த, உன்னை தூக்கி அவன் கடலிலேயே வீசிருப்பான். ஏய், நான் கடற்கரையிலேயே பிறந்து வளர்ந்தவன்டா. அப்ப மீனுக்கு நீச்சல் கத்து கொடுத்தது நீதானா? ஏய், ரிலாக்ஸ் காய்ஸ், கேர்ள்ஸ், நதிங் ஹேப்பன்ட். எனிவேஸ், கிராமத்து மக்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கு, அதை யாராவது ஹர்ட் பண்ணாங்கன்னா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. சோ நெக்ஸ்ட் டைம் பி வெரி கேர்ஃபுல். நீங்க எங்க போனாலும் ஜானியை கூட்டிட்டு போங்க. எஸ் பாஸ், கம் ஆன், லெட்ஸ் கோ. யார் அந்த ஆளு? லோக்கல் ஆளா தான் இருக்கும், மேபி எ ஃபிஷர்மேன். அப்படினா உங்க அசிஸ்டன்ட், உங்க மேனேஜர் யாரும் அவனை பார்க்கலையா? இல்ல, அவங்க எல்லாரும் என் கூட இருந்தாங்க. வித்அவுட் செக்யூரிட்டி அஞ்சு பொண்ணுங்க வேற, இது ரிஸ்கா தெரியல. அவர் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க விகாஷ். ஆமா, ப்ராப்பர் செக்யூரிட்டி இல்லாம இன்டர்நேஷனல் மாடல்ஸ் எதுக்காக கூட்டு வந்தீங்க? ரெசார்ட்டை விட்டு வெளியே போக வேணான்னு நான் வார்ன் பண்ணியிருந்தேன், ஆனால் என் வார்த்தையை மீறி பீச்சுக்கு போயிருக்காங்க. இதில் என்னோட தப்பு என்ன இருக்கு? மாடல்ஸ் எல்லாம் பயந்துட்டாங்க, நானும் அவங்கள சமாதானம் பண்ண ட்ரை பண்ணேன். என்னோட அசிஸ்டன்ஸ் கூட காமெடி பண்ணி அவங்கள ரிலீஃப் பண்ண ட்ரை பண்ணாங்க. பிரீத்தி மட்டும்தான் அதிர்ச்சியிலே இருந்தா. என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஜோரா அடிக்கிற மாதிரி இருக்கு. ஜோடே, ஜோடே, வாங்கயா. ஓடத்த முடியல. குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். பிரீத்திக்கு ஜோரா அடிக்குது, டாக்டர் வர சொல்லு. அப்படியா? ஓகே பாஸ். விகாஸ், பிரீத்தி நீ இன்னைக்கு ஷூட்டிங் வர வேணாம், ரூம்லேயே ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஓகே, நான் வரலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே. ம், டோன்ட் வரி, டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு, அதுக்கப்புறம் இவள் லொக்கேஷன் வந்தால் போதும். ஓகே பாஸ், டேக் கேர். தேங்க்யூ. கம் ஆன் பிரீத்தி, கம். Control. I'm so sorry, darling. That's okay. So sweet of you. ஏன் பேச மாட்டே? உனக்கு கொஞ்சம் லொல்லு ஜாஸ்தி ஆயிருச்சு. You naughty. ஜோடே. Yes, boss. ஏன் எல்லாரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்க? லொகேஷன் எதுன்னு தெரியும்ல, கூட்டிட்டு போ. Okay, boss. Girls, follow me. Okay. நடா நடா. எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வந்துடுறேன். ஓகே சார், வா பார்க்கலாம். ரோமா, கெட் ரெடி. ஓகே டார்லிங், கிவ் மீ 1 ஹவர். ஓகே. குரு சார், கூட்டிட்டு போ. சரி சார, எல்லாரும் வாங்க வாங்க. மெதுவா
வாங்க வாங்க வா 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 அப்படியே கை பிடிச்சுக்கோங்க ஐயா பேடல்ல நினைச்சிருக்கே சீக்கிரம் அப்படிதான் வாங்க வாங்க ரெண்டு பேரும் வாங்க ஐ திங்க் ரிசோர்ட் இஸ் ஃபுல் செக்யூர் பிளேஸ். அங்கே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹ இருந்துச்சு அந்த ஆள் ரிசார்ட்டுக்கும் வந்தான். ஆஹா, அன்னைக்கு தான் ரோமோ ஜாயின் பண்ண நாள். ப்ரீத்தி அப்பவும் அதிர்ச்சியில் தான் இருந்தா. நான் தான் மேனேஜர்கிட்ட சொல்லி டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொன்னேன். ஓகே, வெரி குட். வெரி குட். ஓகே ஓகே உனக்கு அங்க
அவன் உன்னதான் தேடி வந்தான்னு எப்படி சொல்ற? வேற ஏதாவது வேலையா அந்த பக்கம் வந்திருப்பான். இல்ல விகாஸ், சடனா வந்தான். என்ன பயமுறுத்தனா? பிரீத்தி, ரிசார்ட்குள்ள வரது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்ல. இங்க ஃபுல் செக்யூரிட்டி இருக்கு. ஹாய் ரோமா. ஹாய், கம் அண்ட் சிட். தேங்க் யூ. யூ வாண்ட் எ ட்ரிங்க்? நோ தேங்க்ஸ், இட்ஸ் டூ ஏர்லி ஃபார் மீ. விகாஸ் அண்ட் யூ ஆர் வெரி க்ளோஸ். ஓ, ஃப்ரம் மை ஸ்ட்ரகிளிங் டேஸ். ம், ஓகே. I shall call him. Okay, sure. Mm-hmm. Excuse me. One second. Hello. Hi, darling. Solu. Come for a drink. No. Oh, come on, yeah. I can't come right now. And please don't drink too much. We have shoot in the morning. Ennaachu? Roma, don't disturb me. All right? What? Am I disturbing you? Yes, I will disturb you. Please, Roma, don't go there. Sit down. No. Sit down. Please, Roma. Sit down. I'm going. Am I disturbing you? Am I disturbing you? Roma, yes. Yes, you are. What's wrong with you, Roma? Look at yourself. Look how you've become. This industry runs only on glamour. The day that disappears, shoot will be nobody. You better take care of yourself. Roma, trust me. If you go at this rate, not me, nobody. I mean, nobody can help you. Just because of your godfather doesn't mean you're gonna survive. Models like you come and go every single day. Don't think you'll be permanent. கூட்டிட்டு வா. ஓகே பாஸ், வாடா. ரெடி கேத்ரின்? Thank you.
ஜானி கூட ஜானி யா ஜானி ஐயே 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 நான் இங்க தான நின்னுட்டு இருக்கேன் ஏன் இப்படி கத்துற அது இருக்கட்டும் கூப்பிடுப்பா உங்க கம்பெனி பிராண்ட் அம்பாசிடரா கூப்பிட்டேன் போன்ல பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப பண்ணாதன்றா ஓய் இன்னொரு தடவை அவளை கூப்பிடு நீ ஒன்று பண்ணு அவகிட்ட போய் அன்பா பேசி பாஸ் கூப்பிட்டாருன்னு கூட்டிட்டு வா கமல் எஸ் பாஸ் போய் ரோமா கூட்டிட்டு வா ஓகே யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யப் மேடம் மேடம் மை பாஸ் விகாஸ் ஆர் இஸ் காலிங் ஓகே ஐல் பீ இன் 1 மினிட் ஓகே தி ப்ராப்ளம் ஹியர் இஸ் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் That's your position. Mm-hmm. Hold this. Madam, cigarette. Okay. Okay. Change. 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 Hey Vikas, can I see the pictures for a minute, please? It's not right. The expression and the lighting are not matching. What? Can do better. Excuse me. Try again. Ready? I'm ready. Oh, I'm sorry. Can I have a touch up, please? Ready, Roma? Okay, okay. I'm ready. Mm-hmm. Illa. Change. It's not happening, Roma. It's not happening at all. What do you mean it's not happening? Back up! Hello? Hello. Connect to Mr. Verma, please. Sorry, sir. He's currently in the meeting and he's not picking any Look, call. Look, it's urgent. Okay. Let me try, sir. Please. Hello? Sir, Vikas. Vikas, I'm in a meeting. I'm busy here. Sir, just give me 2 minutes. I'm throwing Roma from shoot. Why? What happened? She is horrible, intolerable. She's come with a bloody baggage and lots of attitude. What, dude? You're used to it now. No, sir. It is just impossible. Bloody hell. Johnny! Johnny! Yes, boss. Photo shoot cancel. How many days? My mood is okay. Hmm. Hmm. Hey, Roma. 5 years ago, I had Goa drugs. I had an album. ஃபேஷன் ஷோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஏன் பிராடி சுற்றிட்டு ஆனால் இன்னைக்கு நீ ஷோ ஸ்டாப்பர் மல்டி மில்லினியர் வர்மா உன் கையில் உன்னோட தகர மூஞ்சி தான் கேலண்டரில் வேணும்னு ஒத்த கால நினைக்கிறேன் எதுக்காக ஷூட்டில் எனக்கு பேக்கப் சொல்றியா இந்த இண்டஸ்ட்ரி விட்டே உன்னை பேக்கப் பண்ணுறடி எந்த அசைன்மெண்ட்டுமே இல்லாமல் ரோடு ரோடை சுற்றணுண்டி எஸ் தட் இஸ் மை டார்கெட் பிரீத்தி
ஸ்வாதி புது உலகம் மட்டும் சுவாசி மழையாய் நீயாக நான் நனைந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். ஓ, தேங்க் யூ விகாஸ். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். எல்லோருக்கும் சந்தோஷம் வேண்டும், ஆனால் எந்த விதத்தில் புகைப்பிடிப்பது கேடு தரும்?
புகைப்பிடித்தல் உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும். அதோடு உங்களை விரும்புபவர்களுக்கும் புகைப்பிடிப்பது கேடு தரும். Crazy? I am leaving. Go to hell. Johnny? Johnny? So you tried to kill her? No, sir. Neengula appadi nenikireengla? Na edhukku avala kola pannom? அவதான் உன்ன அவமானப்படுத்தினால. நிஜம்தான், அந்த சமயத்துல எனக்கு கோவம் வந்துச்சு, ஆனா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், காம்ப்ரமைஸ் ஆயிட்டேன். ஏன் அவளுக்கு பயந்துட்டீங்களா? பயந்து போயில்ல, இந்த ப்ரொஃபஷனல நான் ரொம்ப நேசிக்கிறேன், மதிக்கிறேன், அதுக்காக தான் இந்த வேலைக்கே வந்தேன். இவங்க எல்லாம் எனக்கு பாசிங் கிளவுட்ஸ் மாதிரி, அழகான ஃபேஸும் கிளாமரும் இருக்கிற வரைக்கும் தான் லைஃப். ஆனா கையில கேமராவை தூக்குற சக்தி இருக்கிற வரைக்கும் நான் இந்த இண்டஸ்ட்ரியில தான் இருப்பேன். ரொம்ப நல்லா பேசுற. நீ இல்லனா ரோமாவை தள்ளி விட்டது யாரு? தள்ளி விட்டாங்களோ ஸ்லிப் ஆகி விழுந்தாலோ அத பத்தி எனக்கு தெரியாது, ஆனா அவ இத பெரிய சீனா கிரியேட் பண்ணிட்டா. குட் மார்னிங் மேடம், யூ ஹேட் யுவர் பிரேக்ஃபாஸ்ட்? ஐ டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ அம் லீவிங். வை மேடம், வாட் ஹேப்பன்? பிகாஸ் இஸ் கோனா கில் மீ அண்ட் ஐ அம் ஸ்கேர்ட். I'm going to inform Mr. Verma and I'm leaving. No, no, madam. I think you are mistaken. Mistaken? Me? Never. I'm going. Madam, please. I will do one thing. I will talk to Vikash. Don't take any wrong decisions. Please. Okay. Thank you. ஃப்ரெண்ட்ஸ், நம்மெல்லாம் இங்கே வந்திருக்கிறது ஒர்க் பண்ணுறதுக்காக. திஸ் இஸ் அவர் ப்ரொஃபஷன் விச் வி ஆல் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட். ஈகோவும் ஆட்டிடியூடும் இருந்தால் யாரும் பெரிய ஆளாக முடியாது. அதனால் நமக்கு ஒன்று மட்டும் நடக்கும், வி வில் ஆல் பி லூசர்ஸ். ஸோ நம்ம கரியர் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த ப்ராஜெக்டை பியூட்டிஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு தெரியாமல் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தா ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ.
ஜானி. எஸ் பாஸ். ரோமாவை போய் கூட்டிட்டு வாங்க. ஓகே.
ஹாய் எனிதிங் ராங் பாஸ் எல்லா இடத்துலையும் தேடிட்டோம் ரோமா எங்கே போனான்னு தெரியல ஃபோன் பண்ணீங்களா ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்க அவள் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன் லக்கேஜ் எல்லாம் ரூமில் தான் இருக்கு பாஸ் அது அவளுக்கு 1 hour ஏர்னிங் லைஃப் செக்யூர்ஸ் பாஸ் ரெசார்ட் ஃபுல்லாக அவளை தேடி பார்த்துட்டோம் எங்கேயும் இல்லை நான் தான் சொல்கிறேன்ல அவள் போயிருப்பா ஐ நோ ஹர் ஃப்ரம் த பிகினிங் டேஸ் ஷீ இஸ் அ சைக்கோ அப்படியா பாஸுக்கு நீயே இன்ஃபார்ம் பண்ணிடு ஓகே பாஸ் கேர்ள்ஸ் ஃபாலோ மீ வாட் ரோமா மிஸ்ஸிங் இது ஒரு சீரியஸ் ப்ராப்ளம்னு தெரியல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அவளை பற்றி நல்லா தெரியும் கால் ஷீட்டும் ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டான் ஷூட்டிங்கும் கரெக்டாக வரமாட்டான் லொக்கேஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவா இந்த எல்லா விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னா இவ்வளோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் ஒரு டெடிக்கேட்டட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கிற நீங்கள் அவளை எப்படி இந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஓகே பண்ணீங்க உங்களோட எம்டி மிஸ்டர் வர்மாக்காக நீங்கள் இவ்வளோ விஷயத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி போயிருக்கீங்கன்னு நினைக்கும் போது என்னால் கொஞ்சம் கூட நம்ப முடியல அப்படின்னா நான் தான் அவளை வேறு என்னத்தோட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர வச்சேன்னு நினைக்கிறீங்களா எஸ் எனக்கு அப்படி தான் தோணுது சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தட்ஸ் ட்ரூ வி ஹாவ் டு டீல் வித் ஆல் த ப்ராபபிலிட்டிஸ் ஹலோ எஸ் சார் சொல்லுங்கள் சார் ஓகே சார் இப்போ வந்து கால் பண்ணிக்கிறேன் சார் தேங்க்யூ சார் சார் ஹோம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் இங்கிலாண்டு அப்புறம் ஹாலண்ட் எம்பசிலேருந்து ஃபேக்ஸ் வந்திருக்கா கலெக்ட் பண்ணிக்க சொன்னாங்க நாட் நவ் லெட்ஸ் ஃபினிஷ் திஸ் ஜாப் ஃபர்ஸ்ட் எஸ் சார் இங்கே பாருங்க விகாஷ் இந்த இன்சிடென்ட் கவர்மெண்ட்டுக்கு பெரிய தலைவலி இன்டர்நேஷனல் ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கு இது மாதிரி ஒரு சம்பவம் கிடைச்சா போதும் சாரி சார் இதெல்லாம் யார் பண்ணுறாங்க எதுக்கு பண்ணுறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ரோமா வந்தா தொந்தரவு கொடுத்தா அவள் திடீர்னு லொக்கேஷன்லேருந்து மிஸ் ஆகிட்டா அன்னைக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் பிரீத்தியை வந்து அடித்தான் இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவுலையும் நான் ஃபோட்டோஷூட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு பிரீத்தி வீட்லையும் இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினச்சேன் கேத்ரினும் என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா She is an innocent girl. What about Roma? ஏதாவது தெரிஞ்சதா? I didn't bother. ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு எதை பற்றியும் யோசிக்க மூட் Catherine, are you okay? I don't know, somebody pushed me. First Preeti, next Roma, then Catherine. அவனோட குறிக்கோள் என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நாங்க அங்க இருக்கிறது அவனுக்கு பிடிக்கலன்னு மட்டும் தெரியுது. எங்களை அங்கேருந்து விரட்டணுங்கிறதுக்காக அப்படி பண்ணியிருந்திருக்கலாம் அதனால்
லொகேஷனை சேஞ்ச் பண்ணலான்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஒரு தடவை கூட அவன் முகத்தை நீங்கள் பார்க்கல? இல்லை. பேட் லக். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த அதிர்ஷ்டம் தானாக வந்துச்சு. பாஸ், ஒரு ஐடியா. என்ன? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன? போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன பண்ணுறது? கேத்ரின் கூட அவள் பின்னாடி இருந்து யாரோ தள்ளிவிட்டாங்கன்னு சொன்னான். இதெல்லாம் நிஜமாக பிரமையான ஒன்றுமே புரியல. ஃபர்கெட் இட். என்னமோ இந்த லொக்கேஷன் நமக்கு செட் ஆகலை. ஏதாவது ஒரு மிஸ்ட்ரி இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துகிட்டே இருக்கு. ஒன்று பண்ணலாமா? என்ன பாஸ்? லொக்கேஷனை ஷிஃப்ட் பண்ணி பார்ப்போம். எங்கே பாஸ்? எக்ஸாட்டிக் லொக்கேஷன், பியூட்டிஃபுல் ஐலாண்ட், கடலுக்குள்ளே 1 hour ஜேர்னி. இங்கே தானே இருப்பான். எங்கே போனா? ஒருவேளை அட்வான்ஸை வாங்கிட்டு கம்பெனி நிட்டிட்டானோ? வணக்கம் சார். ஓ, விகாஸ் இவன் தான் அன்னைக்கு என்ன கண்ணத்தில் அரைஞ்சான். ஜீவா, அவன் முகத்தை பார்த்த உடனே பிரீத்தி ரெகனைஸ் பண்ணிட்டான்னு நீ சொல்ற. பட் ஹூ புஷ் ரோமா அண்ட் கேத்ரின்? அவனை தான் இருக்குன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. நீ யாருப்பா? அவன் எங்க? நீங்க தானே கடலுக்கு போகணும்னு ஆசைப்பட்டது. அவன் எங்க? என்கிட்ட அட்வான்ஸ் வாங்கினவன் அவன் தான் என்ன அனுப்பி வச்சான். ஓ, அப்படியா? உன் பேர் என்ன? ஜீவா. உன் பேரை சொல்றதுக்குள்ள என் பாதி உயிர் எடுத்துட்ட. நடங்க. சரி, ஃபாலோ மீ. அதிசயம் மௌனமே பேசும் தனி கதை கேளுங்கள். கண்ணிலே இன்பம் இவளது பிரதிபிம்பம் தேட தேட சுகந்தார் பயணம் நுரை நுரைகள் அழகாய் கடலன்னை நமக்கு கடவுள்தான் கடலலை நமக்கு உடைகள்தான் மணிமுத்தும் பவளம் தேடி போகிறோம் கிடைக்காத இன்பம் நாம் தேடியே மெல்ல நாமாக சேர்ந்து ஒன்றாகிறோ முடிவில்லா சந்தோஷம்
எங்கள் அருகில் வருதே சாதனை. கடலன்னை நமக்கு கடவுள் தான், கடலலை நமக்கு உடைகள் தான், மணிமுத்தும் பவளம் தேடி போகிறோம் அலை அலை அழகில் ஒரு பயணமானந்தமே. கடலன்னை நமக்கு கடவுள் தான், கடலலை நமக்கு உடைகள் தான், மணிமுத்தும் பவிளம் தேடி போகிறோம் அலை அலை அழகில் ஒரு பயணம். பட் அவன் எங்க கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருந்தான். அன்னைக்கு கடல் கொந்தளிப்பு அதிகமா இருந்துச்சு. அவன் ஒருத்தனே போட்டை கண்ட்ரோல் பண்ணி சேஃபா எங்க எல்லாரையும் ஐலாண்ட்ல கொண்டு போய் விட்டான். அப்புறம் சாப்பாடு எடுத்துட்டு வர ஜானிய கூட்டிட்டு போனான். பாஸ், நான் ஊருக்குள்ள போய் நமக்கெல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறேன். நீங்க எல்லாம் இங்கே இருங்க. அவங்க எங்கேயும் போயிட மாட்டாங்க. வாங்க. ஓகேவா? எல்லாம் பாத்துப்பாங்க. நீங்க வாங்க. ரெண்டு பேரும் திரும்பி வரவே இல்லையா? வரவே இல்ல. Girls, yes, sir, get ready in 1 hour. Dressing change பண்றது விகாஸ். இது ஆள் இல்லாத தீவு. உங்களை யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க எங்க வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோனிஷா கூட்டிட்டு வா. நான் லொகேஷன் பார்த்துட்டு இருக்கேன். ஓகே பாஸ். அவனை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பான்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் சார். விஜய் சார், டிபார்ட்மெண்ட்ல இந்த ஆர்டிஸ்ட் வர வச்சு ஸ்கெட்ச் ரெடி பண்ணுங்க. எஸ் சார். ஓகே, இமிடியேட்டா வர சொல்றேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் இன்னொருத்தன் அரெஸ்ட் பண்ணீங்களா? யாராவது தெரியல சார். ஐலண்ட் பக்கத்துல சந்தேகப்படுற மாதிரி நின்று இருந்தான். அதை அரெஸ்ட் பண்ண கூட்டு வந்துட்டோம். என்ன பண்ணாலும் வாய் திறக்கல. பிரிங் ஹிம், நான் பேசி பார்க்கறேன். ஓகே சார். விகாஷ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன். நாங்க கூப்பிடும் போதெல்லாம் என்கொயரிக்காக ஸ்டேஷனுக்கு வர வேண்டி இருக்கும். அப்படின்னா நான் இப்ப போலாமா சார்? யூ மே கோ. தேங்க்யூ. எஸ் சார். சார், இவன் தான் அன்னைக்கு பீட்டி அடிச்சது சார். இவன் தான் அவளை மிரட்டினது. இவன் தான் போட்ல கூட்டிட்டு போனது. இவன் தான். இவனை உங்களுக்கு தெரியுமா? தெரியும். நான் இந்த ஊர்ல போஸ்டிங்ல இருந்தப்போ ஒன் டே ஐ வாஸ் ஆன் மை ரவுண்ட்ஸ். வேகமா காட போடு. போடு சேருமா பாரு.
ஏய் பாயிண்ட் பாத்துக்கோ மரம் செடி கொடி எல்லாத்தையும் அழிச்சு இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்கீங்களே, எங்க ஊர்னா இழிச்ச வாய ஊர்னு நினைச்சீங்களா? வாய மூடுங்கடா. நீங்க இப்படி அநியாயம் பண்றதுனாலதான் இங்க இருக்கிற பறவைகள் விலங்குகள் எல்லாம் செத்து போகுது. இந்த பூமியில வாழ்றதுக்கு உங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே உரிமை அதுங்களுக்கும் இருக்கு. என்னடா இவன் புது கதை சொல்லிட்டு இருக்கான்? டேய், உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. என்னப்பா? இயற்கையை இந்த மாதிரி நாசம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இயற்கை உங்களை ஒரு நாள் அழிச்சிரும், ஞாபகம் வச்சுக்கங்க. கேனத்தனமா சிரிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்கடா. டேய், இந்த தண்ணி கஞ்சா சிகரெட்டு பான் பறக்கெல்லாம் நம்ம மனித இனத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்குடா. டேய் பாவிங்களா, நீங்க போடுற இந்த பிளாஸ்டிக் பையால பூமி தாயோட கர்ப்பப்பை நாசமாயிருச்சு. இந்த பூமி தாயோட சாபம் ஒரு நாள் பலிக்க தாண்டா போகுது. அந்த அம்மாவோட கண்ணீர் உங்களை சும்மா விடாதுரா. டேய், உங்களுக்கு எங்க இருந்துடா கிடைச்சது இந்த கஞ்சா அப்படின்லாம்? எங்கடா கிடைச்சது சொல்லணுமா? நான் இதை சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு குடுக்கறேன் பாரு. ஏதோ இயற்கைய நேசிக்கிறவன் பாட சொல்லி தரா, அத கேட்டு நாலு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நினைச்சா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறியா? ரொம்ப அடிபட்டு இருந்துச்சு. நான் தான் அவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அப்போ தான் இவன் பேர் ஜீவான்னு தெரிய வந்தது. பிரெயின் நர்வஸ் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போதே திடீர்னு ஒரு நாள் ஹாஸ்பிட்டலேருந்தே காணாமல் போயிட்டான். அவன் ஒரு சைக்கோ ஆயிட்டான்னு அந்த டாக்டர் வான் பண்ணார். எங்கே தேடி அவனை கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் ஆத்தங்கரையோரமாக இவங்களோட பிரச்சனை பண்ண அந்த ரவுடி பசங்களோட டெட் பாடி கிடச்சிது. அதுக்கப்புறம் நானும் மும்பை போயிட்டேன். அந்த ரவுடி பசங்களோட சாவுக்கு இவன் தான் காரணமாக இருப்பானோன்னு எனக்கு இப்போ தோணுது. எங்கள் ஆளுங்களை கொண்டதும் இவனாக தான் இருக்கும்னு எனக்கு சந்தேகம் இருக்குது சார். ஆமாம் சார், எனக்கும் அவன் மேலே தான் சந்தேகம் சார். அவன் என்ன பண்ணாலும் வாயை திறக்க மாட்டானு சார். அடித்து பார்த்தோம், உதச்சி பார்த்தோம், பேசியும் பார்த்தோம். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டோட எல்லா வித்தையும் காட்டியாச்சு. ஆனாலும் அவன் வாயை திறக்க மாட்டேன்றான். இன்னொரு வித்து இருக்குது. ஹிப்னோட்டிசம். இவனை சப்கான்ஷியஸ் லெவலுக்கு கொண்டு போய் அவன் வாயாலேயே எல்லா உண்மைகளையும் கொண்டு வந்துடலாம். ட்ரை பண்ணுவோம். இந்த டெக்னிக் ஒர்க் அவுட் ஆகலைன்னா வி கேன் கோ ஃபார் பிரெயின் மேப்பிங் ஆர் நாக்கோ அனலைசிஸ். ஓகே ஓகே சார். ஜீவா, நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். நீ நல்ல கண்ணை மூடிக்கோ. நீ இப்போ 10 நாளைக்கு பின்னாடி போக போகிறேன்.
பத்து பத்து ஒம்பது ஒம்பது எட்டு எட்டு ஏழு ஏழு ஆறு ஆறு அஞ்சு அஞ்சு நாலு நாலு மூணு மூணு ரெண்டு ரெண்டு ஒன்று ஒன்று. நீ இப்போ பத்து நாள் பின்னாடி போயிருக்க. உனக்கு இப்போ கடல் நல்லாவே தெரியுது. ஆமா தெரியுது. இப்போ அந்த தீவு உனக்கு நல்லா தெரியுது. ஆமா தெரியுது. ஜீவா, உன்னோட போட்டில் பத்து நாளைக்கு முன்னாடி யார் யார் வந்தாங்க, நீ அவங்கள கூட்டிட்டு போய் எங்க விட்ட சொல்லு. ஜீவா, பத்து நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு சொல்லு சொல்லு. அன்னைக்கு அன்னைக்கு கூட்டு வர சொன்னாரு. வாங்க. சார், அவன் இங்கே தான் சார் இருந்தா. கால் பண்ணுறதுக்கு டவரை தேடி இப்படி தான் எங்கேயோ போனான். போங்க, போய் கூட்டிட்டு வாங்க. சரி சார். ஓகே சார். ரொம்ப தாகமாக இருக்குல்ல? ஹாய் ஹாய் ஹாய். எஸ். ஆச். Thank you.
எங்கடா போனா அந்த அரபி குதிரை? எங்க தேடினாலும் அவ சிக்கலையே. எப்ப பார்த்தாலும் அந்த போனை காதல வச்சு தச்சுக்கிட்டே இருப்பா. ஏதோ பாய் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருக்கன்னு நம்ம கிட்ட சீன் போடுவாள. என்னடா எங்க தேடி அவளை காணல, பாஸ் கூப்பிட்டு இருக்காரு. என்னால இனிமே முடியாதுப்பா. இந்த பாரு காலை வீங்கி போச்சு, இங்க இருந்தே கூப்பிட்டு பாப்போம். கேத்ரின், ஏ கேத்ரின், 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 எங்க இருக்க? எங்கடா போனா இவ? தேடி தேடி கால் தண்டா வலிது டேய். முடியலையே. ஏம்மா கேத்ரின், அந்த பக்கம் போனா போய் பார்க்கலாமா? என்னடா இப்படி பண்றீங்களேம்மா? முடியலடா. ஐயோ முடியலப்பா. இதுக்கு பதிலா எரும மாடு மேய்த்திருக்கலாம். ஏம்மா கேத்ரின், 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 ஐயோ கேத்ரின், இதுக்கு மேல எங்கடா தேடுறது? எங்க ஹலோ கேத்ரின், 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 காணோண்டா வாடா அப்படியே போலாம். நில்லுங்கடா. நீயா? சாப்பாடு வந்துருச்சா? இங்க ரொம்ப கூலிங்கா இருக்குல்ல? ரொம்ப நல்லா இருக்குல்ல? யா, இட்ஸ் வெரி குட். இதோ இப்போ வந்துடுறேன். விகாஸ், கேத்ரின் எங்க? அதுதான் நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். அவளை கூப்பிட போனவங்களையும் காணோம். பிரீத்தி, நீ ஒன்று பண்ணு, நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். ப்ளீஸ் ப்ளீஸ் விகாஸ், என்னை தனியாக விட்டு போகாத. அவளை தேடி போன ரெண்டு பேரும் இன்னும் வரல. ப்ளீஸ் என்னை தனியாக விட்டு போகாத, எனக்கு பயமா இருக்கு. சரி வா. Thank you.
எல்லோரையும் காப்பாற்றுவேன் இங்கே நானடா. கோரமாய் நீ சிரிக்கும் மிருகம் தானடா. ஏனடா இது ஏனடா எல்லாம் விதியாட்டம். போதுமே போதுமே இது விதியின் சதியாட்டம். எல்லாமே முடியுமே விபரீதம் தீருமே. இயற்கையும் இறைவனும் இருக்குடா. விவேகமும் கொண்டவன் நானே. பிரார்த்தனை பலிக்குமே மனசுக்குள் சொல்லுதே. சூழ்ச்சிகள் நெருங்குதே எங்கும் அபாயம். நமக்கு நீ வழித்துணை தைரியம் மட்டுமே. மறைந்திருக்கும் கோழையே கண்முன்னே வந்திடு. நேரதீர் மோதலாம் போரிடு. இன்னும் வரல. இது வரைக்கும் ஒரு வேலையும் முடியல. இங்க குடிக்க தண்ணியும் இல்ல, சாப்பிடறதுக்கும் ஒண்ணும் இல்ல. கூட வந்தவங்க எல்லாம் இப்படி தேடி தேடி சாக வேண்டியதா இருக்கு. கால் பண்ணலாம்னு பார்த்தா நெட்வொர்க்கும் கிடைக்க மாட்டேங்குது. பிரீதி, கூடிய சீக்கிரம் நம்ம இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகணும். நான் அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கிறேன். ஓகே விகாஸ். இங்க பார், உன்னால நடக்க முடியல. நான் சீக்கிரமா வந்துடுறேன், பயப்படாத. டேக் கேர், வந்துடுறேன்.
கேத்ரின். எந்திரி போலாம் பிரீத்தி. யாரு ஏண்டா அவளை கொண்ண? எங்க ஆளுங்கள என்ன பண்ண? கொண்டுட்டியா? எல்லாரையும் கொண்டுட்டியா? அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க? என்னடா பண்ணாங்க உனக்கு? ஏண்டா இப்படி திருட மாதிரி ஒளிஞ்சுக்கிட்டு வெளியே வர மாட்டேன்ற? தைரியம் இருந்தா வெளியே வா. என்ன வந்து கொள்ளு, வா வாடா. விகாஷ், இவனை கடைசி வரைக்கும் நான் அப்சர்வ் பண்ணேன். ஆனால் ரெண்டு பாயிண்ட் மட்டும் எனக்கு கிளாரிஃபை ஆகலை. ஒன்று, உங்கள் மேனேஜர் என்ன ஆனார்? ரெண்டு, உன்னையே அவன் சும்மா விட்டான். லீவ் இட். விஜய் சார், இவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு இவனை கோர்ட்டு கொண்டு போங்க. ஐ வில் ப்ரிப்பேர் மை ரிப்போர்ட் அண்ட் கம் டு த கோர்ட். ஓகே சார். வந்த வேலை முடிஞ்சிருச்சு. பாய், ஐ ஹாவ் டு ரஷ். Thank you very much. It's okay, Vijay. My wife is waiting. Take care. Bye, Vikash.